அனைத்து நாடுகளும் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் ஆப்பிரிக்கா யூனியனும் G20 குழுவில் நிரந்தரமாக இடம்பெறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். தற்போது நாம் டெல்லி பாரத் மண்டபத்திற்கு அருகில இருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை உரையாற்றியிருக்கின்றார். இந்த G20 மாநாட்டிற்கான, இந்த 2 நாள் மாநாட்டிற்கான தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. முதல் நிகழ்வாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஏனென்றால் இந்த G20 மாநாட்டை நடத்தக்கூடிய நாடு இந்தியாதான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை உரையாற்றிருக்கின்றார். இதிலே பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கின்றார். மிக முக்கியமாக நாம் குறிப்பிட்ட சில நாடுகளுக்காக, அதாவது இந்த 20 நாடுகளுக்காக மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் சேர்த்து உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் நம்முடைய இந்த நகர்வுகள் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த பேச்சை அவர் தொடங்கியிருக்கின்றார். அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில், அதனால்தான் இந்த மாநாட்டிற்கான தீமே ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி, அதே போல ஒரே முன்னேற்றம் ஒன் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படி பார்க்கும்போது அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஆப்பிரிக்கா நாட்டை இதனுடைய உறுப்பினராக சேர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார். அவர்களுக்காக ஏற்கனவே அந்த அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய G20 அப்படின்னா என்ன? ஜீனா குரூப், குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ். இந்த குழுவில் 20 நாடுகள் இடம்பெற்றிருக்கும். அதுதான் G20. இனி அந்த நாடு, அதாவது ஆப்பிரிக்கா யூனியன் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார். இதனை அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் 20 நாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் 21வது நாடாக ஆப்பிரிக்கா யூனியனும் இணையும். இதற்கு முன்பு ஏற்கனவே வேறு ஏதேனும் யூனியன் அதில் இருக்கிறதா என்றால், ஐரோப்பிய யூனியன் ஏற்கனவே ஒரு அங்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த G20 அமைப்பிலே இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா, பிரேசில், கனடா, சைனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணியிலே, அந்த வரிசையிலே இந்த ஆப்பிரிக்கா யூனியன் என்று சொன்னால் 55 ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த ஆப்பிரிக்கா யூனியன் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆப்பிரிக்கா யூனியன் பொறுத்தவரையிலே பின்தங்கிய பல நாடுகள் இருக்கிறது. அதில் 55 நாடுகள் இருக்கக்கூடிய நிலையிலே பல நாடுகள் பொருளாதாரத்தில், வளர்ச்சியில், தொழில்நுட்பத்தில், விவசாயம் உள்ளிட்ட பல விஷயங்களில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். எனவே வளர்ந்த நாடுகளிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை, நம்மிடம் இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த வளர்ச்சி பெறக்கூடிய நாடான ஆப்பிரிக்கா நாட்டிற்கும் வழங்கினால், அந்த ஆப்பிரிக்கா யூனியனுக்கும் வழங்கினால் அந்த நாட்டிற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது தொடர்பாக ஏற்கனவே உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கடிதங்களை எழுதியிருக்கின்றார். இதற்கு ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் முக்கிய பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த நிலையிலே இன்றைய தினம் மற்ற நாடுகளும் ஆப்பிரிக்கா யூனியன் இந்திலே இணைவதற்கு, இந்த அமைப்பிலே இணைவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்பதை பார்க்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றார். அதே போல 3வது முக்கியமான விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு முன்புறம் வைக்கக்கூடிய அந்த பலகையிலே பாரத் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கும் அந்தந்த நாட்டினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெயர் பலகை பாரத் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இந்தியா முழுவதும் மிகுந்த கவனம் து ஏற்கனவே இந்தியா என்ற பெயர் பாரத் என மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இன்றைய தினம் இரவு குடியரசுத் தலைவர் பன்னாட்டு அதிபர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இரவு விருந்து கொடுக்க இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மாநில முதலமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த விருந்திலே பங்கேற்க இருக்கின்றார். ஏற்கனவே அதில் பாரத் என தான் போடப்பட்டிருந்தது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலும் கூட பாரத் என போடப்பட்டிருக்கின்றது. இப்படி பிரதமர் சுமார் 20-25 நிமிடங்கள் பேசிய அந்த பேச்சில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார். வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு, வளரும் நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்கள் எந்த வகையில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கும் சேர்த்து நாம் உதவ வேண்டும். அப்படி அனைவரும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இது இருக்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நாம் இந்த 2 நாட்களில் செய்ய வேண்டும் என பேசியிருக்கின்றார். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் டெல்லியிலிருந்து ராஜேஷ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.